புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி நகராட்சி பகுதிகளில் சாலைகளில் சுற்றித் திரியும் ஆடுகளால் வாகன ஓட்டிகள் விபத்தில் சிக்கி உயிரிழப்பது தொடர்கதையாகி வருகிறது. கால்நடைகளால் ஏற்படும் விபத்து கடந்த ஒரு வருடமாக தொடர்கதையாகியுள்ளது. இதனை கட்டுப்படுத்த நகராட்சி பகுதிகளில் சுற்றித் திரியும் ஆடுகளை பிடித்ததன் உரிமையாளர்களுக்கு அபராதம் விதிக்க வேண்டும் என அறந்தாங்கி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மக்களின் உயிரை காப்பாற்ற நகராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியிருக்கின்றனர். சாலை மற்றும் காரைக்குடி சாலை, பட்டுக்கோட்டை சாலை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமான மாடுகள் கூட்டம் கூட்டமாக, அதாவது 50 மாடு 100 மாடு இப்படி தான் நிற்குது. இது வந்து அறந்தாங்கி நகராட்சி நிர்வாகம் வந்து கண்டுகொள்ளாது, ஏன் கண்டுகொள்ளாமல் இருக்காங்கன்னு தெரியல. தினசரி உயிரிழப்புகள் போயிட்டு இருக்கு. இப்போ இந்த 2-3 நாளில் பார்த்தீங்கன்னா 2-3 உயிர்கள் போயிருக்கு. அதுவும் பெரிய பெரிய உயிர்கள், முக்கியமான பெரிய ஒரு 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 வீட்டில் ஒருத்தர் இல்லைன்னா அது எவ்வளோ பெரிய கஷ்டங்கிறது யாருக்கும் புரிய மாட்டேது. ரொம்ப வருத்தம் அளிக்குது. புதுச்சேரி மணக்குள விநாயகர் 125 ஆண்டுகள் பழமையான மரத்தேரில் மாடவீதியில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அருள்மிகு ஸ்ரீ நந்திகேஸ்வரர் ஆலயத்தில் ஆண்டுக்கு ஒருமுறை கார்த்திகை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தன்று குரு பூஜை நடைபெறும். இதில் மணக்குள விநாயகர் கலந்து கொள்வது வழக்கம். அதன்படி நேற்று நடைபெற்ற பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நந்திகேஸ்வரரையும் மணக்குள விநாயகரையும் ஒரு சேர தரிசனம் செய்தனர். கோவையில் நடைபெறும் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் வான்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்து செய்யப்படுகின்றன. தொடர்பான கூடுதல் தகவலுடன் இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் குருசாமி. குருசாமி, இதனுடைய பின்னணி என்ன? தற்போது 8,000 கோடி ரூபாயான முதலீட்டு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகவிருக்கு. எந்தெந்த பெரு நிறுவனங்கள் இதில் கலந்து கொண்டிருக்காங்க? மொத்தம் கோவையில் நடைபெறக்கூடிய முதலீட்டாளர் மாநாட்டில் இந்த காலை முதல் தொடர்ச்சியாக ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டு வருகின்றன. மொத்தம் 82 திட்டங்களின் மூலம் 52,549 கோடி ரூபாய் முதலீடுகளானது இன்றைய தினத்தில் நடைபெறக்கூடிய முதலீட்டாளர் மாநாட்டில் ஒப்பந்தங்களானது கையொப்பப்படுகிறது. மொத்தம் 82 ஒப்பந்தங்கள், மொத்தம் 52,549 கோடி ரூபாய் முதலீடுகளானது பெறப்படுகிறது. இதன் மூலம் மொத்தம் 92,420 பேருக்கு வேலை வாய்ப்புகளானது உருவாக்கிட வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. மொத்தம் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்களானது பரவலாக தமிழகத்தினுடைய பெரும்பாலான மாவட்டங்களில், மொத்தம் 22 மாவட்டங்களில் இந்த முதலீடுகளானது செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, கோவை, திருப்பூர், மதுரை உட்பட மொத்தம் 22 மாவட்டங்களில் இந்த முதலீடுகளானது தற்போது செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு முக்கிய நிறுவனங்கள் இந்த முதலீட்டில் தற்போது ஒப்பந்தங்களாக செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக கோவையை பொறுத்தவரை ரூட்ஸ் நிறுவனங்கள், அதேபோல சென்னையில் இருக்கக்கூடிய ஃபோரஸ்ட் எக்யூப்மெண்ட் நிறுவனம் உட்பட பல்வேறு தொழில் நிறுவனங்கள் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப்பட்டு வருகிறது. குறிப்பாக தற்போது வான்வெளி மற்றும் பாதுகாப்பு தொடர்பான ஒப்பந்தங்களும் தற்போது கையெழுத்தாகி வருகிறது. பல்வேறு ஒப்பந்தங்களில் குறிப்பாக வான்வெளி மற்றும் பாதுகாப்பு தொடர்பாக மொத்தம் 7 ஒப்பந்தங்களானது கையெழுத்திடப்பட்டு வருகிறது. இந்த 7 ஒப்பந்தங்களில் குறிப்பாக 485 கோடி ரூபாய் வான்வெளி மற்றும் பாதுகாப்பு துறைக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மட்டுமே 7 நிறுவனங்களில் செய்யப்படுகின்றன. இதில் 485 கோடிக்கு பல்வேறு புதிய நிறுவனங்களானது இதில் துவக்கப்பட இருக்கின்றன. இதன் மூலம் மொத்தம் 1,960 பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்திட்டு வரக்கூடிய நிலையில் இந்த வான்வெளி மற்றும் பாதுகாப்பு துறையினுடைய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் மத்திய அரசுக்கும் குறிப்பாக கோவையில் துவங்கப்படக்கூடிய இந்த பாதுகாப்பு தொடர்பான குடிசியா மற்றும் குடிசியாவுடைய சார்பில் பாதுகாப்பு தொடர்பான நிறுவனங்கள் உபகரணங்கள் துவக்கப்படுவதன் தொடர்பாகவும் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் பல்வேறு புதிய தொழில் வாய்ப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக கோவையில் இந்த பாதுகாப்பு தொடர்பான பல்வேறு தொழில்நுட்பங்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காக குடிசை நிறுவனத்தின் சார்பில் குடிசை தொழிலாளர்கள் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. அதனுடைய ஒரு பகுதியாக தற்போது இந்த பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் ஏற்படுத்தப்படுவதன் மூலம் இந்த ஒப்பந்தங்கள் ஏற்படுத்தப்படுவதன் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாவதுடன் ஏராளமானவருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உருவாவதற்கான வாய்ப்புகள் தற்போது ஏற்பட்டிருக்கிறது.
பாதுகாப்புத்துறை ஒப்பந்தங்கள் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தற்போது தமிழக அரசு முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தாகி வருகிறது. இதன் காரணமாக ஏராளமான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. தொடர்பான விரிவான தகவலை பயன்படுத்தி குருசாமி, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.